பண்பு மிக்கது மன்னிக்கும் குணம். யாரோ ஒருவர் எழுதிய ஒரு சிறிய வார்த்தை என் நினைவுக்கு வருகிறது. மன்னிப்பு பல உதடுகள் கேட்க மறுக்கின்ற, சில இதயங்கள் வழங்க மறுக்கின்ற ஒரு முரண். ஆம், மன்னிக்க வேண்டிய நிலையில் உள்ள சிலரது இதயங்கள் பிறரை மன்னிக்க மறுக்கிறது, மறக்கிறது. பொறுத்தல் இறப்பினை என்றும், அதனை மறத்தல் அதனினும் நன்று என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இதன் பொருள், நாம் தாங்க முடியாத அளவு நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவர்களையும் நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும், மேலும் அதன் நினையாமல் மறந்துவிட வேண்டும் என்பது. இந்த நாளில் நான் மேலே குறிப்பிட்ட குறிப்புகளை கொடுப்பதற்கான காரணம், இந்த வாரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வுதான். செல்வமேரி என்ற ஒரு தாயார் சிறிய அளவில் மீன் வியாபாரம் செய்கின்றவர். வழக்கம் போல வியாபாரம் முடித்து அரசு பேருந்தில் ஏறினார். ஆனால் அந்த பேருந்தில் இருந்த நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் இருவருமே மீன் நாட்டம் உண்டாகிறதினால் இந்த பேருந்தில் பயணம் செய்ய உன்னை அனுமதிக்க மாட்டோம் என்றதோடு பேருந்தில் ஏறி அந்த தாயாரை கீழே இறக்கிவிட்டு விட்டு சென்று விட்டார்கள். எவ்வளவோ கெஞ்சியும் அவர் அந்த பேருந்தில் பயணிக்க நடத்துனர் ஓட்டுநரும் தயாராக இல்லை என்பது அந்த தாயின் மனதை வேதனைப்படுத்தியது. அந்த மனவேதனை அவர் மனதில் ஆத்திரமாக வேகம் எடுத்தது. வெகுண்டெழுந்தார். தன் மனக்குமுறலை பேருந்து நிலையத்திலேயே கொட்டி தீர்த்து விட்டார். அந்த தாயாரை சார்ந்தவர்கள் சும்மா இருப்பார்களா? உடனே போராட்டத்தில் குதித்து விட்டார்கள். அவர்கள் நோக்கம் இந்த தாயாருக்கு ஏற்பட்ட அநீதிக்காக மாத்திரம் அல்ல, இனி எந்த சகோதரிக்கும் தாயார்களுக்கும், எந்த சகோதரிக்கும் எந்த தாய்மாருக்கும் இது போன்ற அநீதி நடைபெறக்கூடாது என்பதற்காக இருந்தது இந்த போராட்டம். தாயார் செல்வமேரிக்கு ஏற்பட்ட அநீதி சமூக ஊடகங்களில் தீயாய் பரவி தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டது. அந்த குறிப்பிட்ட பேருந்தின் நடத்துனர் ஓட்டுநர் இருவரின் மேலே துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. செய்தியாளர்கள் பாதிக்கப்பட்ட தாயார் செல்வமேரி அவர்களிடம் அரசு எடுத்த துரித நடவடிக்கை மற்றும் அவர்களுக்கு வழங்கிய தண்டனை பற்றி கருத்து கேட்ட அவர்களை இனிமேல் இப்படி செய்யக்கூடாது என்று மன்னித்து விட்டு விடலாம், அவர்கள் வீட்டிலும் என்னை போன்ற பெண்கள் பிள்ளைகள் இருப்பார்களே, அவர்கள் இருவரும் தண்டிக்கப்பட்டால் அவள் சார்ந்த அந்த பிள்ளைகள் கதறுவார்கள், எனவே தண்டிக்க வேண்டாம், மன்னித்து விட வேண்டும் என்றார் அந்த செல்வமேரி. மன்னிச்சு விட வேண்டாம், வேற என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு அவங்க தண்டனை கொடுத்தா நம்ம பிள்ளைகளுக்கு தொங்கியபடியே பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என இயேசு பெருமான் செய்த மன்னிப்பின் மன்றாட்டை இந்த வாரம் நடந்த மேற்கண்ட நிகழ்வு நமக்கு நினைப்பூட்டுகிறது. நண்பர்களே, மற்றவர்களை மன்னித்து விடுங்கள். மனதின் கசப்புகளை மறந்து நேசம் காட்டுவோம், பாசம் காட்டுவோம். மன்னிக்கும் இதயத்தை அருணாதிரி இயேசு நாம் ஒவ்வொருவருக்கும் அருள. பிரார்த்தனை செய்வோம். God bless you.